இடம்பொருள் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு தமிழின் சசிது எபிசோடில் வந்துட்டு நம்ம ராகிணியை வந்து காப்பாற்றுற மாதிரி ஒருத்தர் வந்துட்டு அர்ஜுன் அப்படின்றவர் வந்து புது என்ட்ரியாக வந்திருக்காரு ஏற்கனவே பிளான் பண்ண மாதிரி நம்ம ஆதியோட மனசை கலைச்சது மட்டும் இல்லாமல் ராகினியோட மனசையும் கலைக்கிறதுக்காக அவங்கள வந்துட்டு ஏன் இப்படி பா பண்ணுறீங்க ஒழுங்காக ரோடை பார்த்து கூட போக மாட்டிங்களா அப்படின்னு சொல்லி அவங்கள கூட்டிகிட்டு வந்து ஹா காஃபி ஷாப்பில் உட்கார வச்சிருக்காரு அது மட்டும் இல்லாமல் அவர் காப்பாற்றுற மாதிரி ஒரு வீடியோவை வந்து எடுத்து நெட்டில் வேற ஷேர் பண்ண விட்டார் அவங்க ஃப்ரெண்டு மூலமாக இதை பார்த்துட்டு நம்ம கார்த்திக் வந்துட்டு ஆஃபீஸில் வந்துட்டு வேலை பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தா யாரோ ஃபோன் பண்ணி இந்த மாதிரி உங்கள் உன் தங்கச்சி வந்துட்டு இந்த மாதிரி ஒரு வைரல் வீடியோவில் வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு லிங்க் அனுப்பி விட்றாங்க அதை பார்த்தோன்னா பயங்கர டென்ஷன் ஆகிட்டாங்க என்னடா அது இப்படி வந்து கேர்லெஸ்ஸாக போயிட்டுருக்கா ரோட்டில் இப்படி போயிட்டுருக்கா இல்லையா ஆனால் அவளை காப்பாத்துறது அர்ஜுன் என்னோடய ஃப்ரெண்டு தான் ஏன் கிளாஸ்மேட் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அர்ஜுனை வந்து கார்த்திக் வந்து எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு உடனே ராகினிக்கு ஃபோன் பண்ணால் அவங்க அட்டன் பண்ணவே இல்லை உடனே அர்ஜுனுக்கு ஃபோன் பண்ணி நீ காப்பாற்றினல்லை அது வந்து நெட்டில் ஷேர் ஆயிருக்கு அது என்னோட தங்கச்சி தான் அப்படின்னு சொன்னோன்னே தெரியாத மாதிரி ஓ உன்னோட தங்கச்சியா வாட்டர் சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்துட்டு சரி நீ உடனே ராகினியை கூட்டிட்டு வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்கிறாங்க வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் எல்லாரும் வந்துட்டு ராகினியை பார்த்து என்னம்மா நீ ஒழுங்கா பார்த்து போகமாட்டியா வரமாட்டியா அப்படின்னு சொல்லி எல்லாரும் பதட்டமாக இருக்காங்க அதுக்கப்புறமா அர்ஜுனை பார்த்து ரொம்ப தேங்க்ஸ் பா நீ வந்து இல்லைன்னாக்கா என்ன நடந்திருக்குன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி எல்லாரும் மாற்றி மாற்றி பேசிக்கிறாங்க கார்த்திக் வந்துட்டு இவன் ஏன் கூட படிச்சவனா வந்தான் கோல்டு மெடலிஸ்ட்டு அப்படி இருப்பான் இப்படி இருப்பான் அவ்வளோ பெரிய ஆள் அப்படி இப்படின்னு சொல்லி புகழ்ந்து தள்ளுறாரு அதுக்கப்புறம் வேலை தேடி தான் இங்கே வந்தேன் கோயம்புத்தூரில் இருந்தேன் அப்படின்னு சொல்லும்போது என்ன ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு தான் இங்கே இருக்கேன் ஃபாரின்லாம் போகலை ஆனால் நான் நேர்மையாக இருக்கனால வேலையெல்லாம் வந்து அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக கிடைக்க மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே கோதையம்மா வந்து நீ எங்கள் கூட வேலை செய்யே எங்கள் கம்பெனியிலே வேலை பாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அவங்களும் முதல்ல வேணாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு பரவாயில்லன்னு அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க அந்த ஆஃபரை இதுக்கடையில் வேற கம்பெனியில் லாஸ் ஆனதை வந்து சண்முகான பேரில் வந்துட்டு எழுதினதை தமிழ் வந்துட்டு கொஞ்சம் கன்சிடர் பண்ணு அப்படின்னு சொல்லி கே கார்த்திக் அதில் வந்து முடிவு கரெக்டா இருக்காரு என்ன ஆனாலும் சரி கண்டிப்பா வந்துட்டு இந்த லாஸை அவர் தான் கட்டி ஆகணும் அவர் சம்பளத்துல தான் பிடிப்பேன் அப்படின்ற மாதிரி ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாரு அதை விட முடிஞ்சது நீங்க இன்னைக்கு எபிசோட் பத்தி நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே பாக்ஸை சொல்லுங்க கூடவே மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க